श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताश्चिकेतरी वेदान्ताचार्यगर्भोऽनु श्रीकष्टाञ्जपराशुरिपर्यन्ताय विराजसरस्वती अस्मै वेदान्तगुरवे शुद्धविज्ञानकनस्वरूपम् विश्रामबद्धदीक्षम् तया निधिं देहभृतां शरण्यम् एवं भयग्रीवमहं प्रपद्ये। पावनमङ्गल सुडाम्बिकुलवर्यकुलार्हम् निर्मलविसेवडिते मृदुपणिन्दु அவருக்கும் மருளால் நாவலரும் பெருங்கடமொழி நத்தருள் பெற்ற நம்பி காவலத்தரசே எம்மை காத்தருளே தான் தேசியனுடைய சீகத்தில சங்கல்ப சூரிய தேசத்தின் ஏழாவது அங்கத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் இருக்கின்றோம். இப்போது அற்புதமான ஒரு நாடகம் சங்கல்ப சூரிய சங்கல்ப சூரியோதயத்தில் வருகின்ற பாத்திரங்கள்லாம் நம்மளுடைய குணங்கள் தான். அந்த குணங்களை கொண்டு ஆச்சரியமாக ஒரு நாடகத்தையே நிர்மாணம் பண்ணியிருக்காருனாக்க சாமியினுடைய ஒரு வைருஷ்யத்தை என்னென்னலாம் சொல்றது. அவர் சாட்சாத் ஹைகிரீவ் இருக்கிறது. ஆகையால அதை பற்றி நம்மளாம் சோதனை பண்ண வேண்டிய அவசியம் அவர் ஹைகிரீவனுடைய அவதாரம் தான் சுவாமி தேசிகன். ரொம்ப அழகா இப்ப இந்த அங்கத்துல சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கப்படும். ஏற்கனவே நான் போன வாரத்துல சொன்ன மாதிரி தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை அவர்கள் ஏற்படுத்தித்தான் எத்திரைகாக்கியம் பவத்தின். இந்த இடத்துல நமக்கு இருந்து ஏகாக்கிரியங்கிறத ஒரே விதமாக இருக்கிறமான மனசுல மனசென்று அந்த பாகவதாரோட இருக்கும்படியான ஒரு நிலையும் ஏற்படுறது அந்த இடம்தான் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் என்பதாக சொல்லுகின்றோம். ஸ்ரீமந்த ரகசியத்திரைக்காரத்திலே ஸ்தான விசேஷ அதிகாரம்னு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துல வச்சு பிரபன்னாளாக இருந்திருக்கவா பிரபத்தி ஆனதுப்பாடு எதிர்கோணத்துல சரணாங்கிட்டு பண்ணதுப்பாடு இருக்கிற காலத்துல எந்த இடங்கள்ல தன்னுடைய காலத்தை கழிக்கலாம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி சொல்றார். இந்த சொல்லிச்சு கடைசியில சொல்ற எந்திரமான ஏகாந்த புத்தியோட சிந்தனம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக இருந்ததுன்னா கூறணும். கஷ்டியாவது இல்லாம அதாவது வைஷ்ணவாளாக இருந்திருக்கிற எந்திரமான எழுபவர்கள் ஆகவத்தர்கள் யாரானோ ஒருத்தர் இருக்கிற இடமாக இருந்ததுன்னாக்க அந்த இடம் சிறந்த இடம் என்பதாக சொல்லியிருந்தார். இப்படி இடத்தை நிஷ்கரணம் பண்ண பிற்பாடு தியானம் பண்றதுக்கு இடத்தை நிஷ்கரணம் பண்ண பிற்பாடு ஜெய மூர்த்தி இந்த தியானத்துல விஷயமானவரை பற்றி சொல்லின்றவரா இருக்கோம். அப்போ அந்த தியானத்துல விஷயமாக வரைச்சு சம்ஸ்காரம் அதனுடைய இது சம்ஸ்காரம்ன்றது இருக்க இதுவும் ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு குண விசேஷம் தான் இந்த சம்ஸ்காரமே. இந்த சம்ஸ்காரம்ன்றது சாதாரணமா வராது, அனுபவஜன்யமாக இருக்கக்கூடியது. அனுபவஜன்யத்தோடு மாத்திரமில்லாம் ஸ்மிருதி ஹேத்துவாக இருந்திருக்கிறது அது சம்ஸ்காரம்னு சொல்றது. நினைச்சு பார்க்கறது இந்த சம்ஸ்காரம் இருந்தாதான் நம்மளால நினைச்சே பார்க்க முடியும். இப்போ அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேத்து தர்மஹா சம்ஸ்காரான்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ சம்ஸ்காரமே ஒரு கேரக்டர், அதே ஒரு நாடகத்துல ஒரு பாத்திரமா ஆக்கிட்டு அந்த சம்ஸ்காரம் வந்து உள்ளவரா உள்ள வந்துட்டு அவன் என்ன பண்ணிருக்கான் தான் பண்ணினதை பத்தி சொல்லி சொல்றான். நான் அனுபவனுடைய பிள்ளை, நான் எனக்கு சம்ஸ்காரம்னு பேரு விவேகனுடைய அந்த தேவன் தேவ விவேகனுக்கு சிக்ஷித சகல வித்தியா செல்வி தேவசக்தன். அந்த விவேகனை பொறுத்த வரைக்கும் எல்லா வித்தியையும் அறிந்தவனாக இருந்து கொண்டு தேவ சில்பியாக இருந்திருக்கிற விஸ்வகர்மாவையும் அசுர சில்பியாக இருந்திருக்கிற மயனையும் தோக்கடித்தவன் நானு. அப்பேற்பட்ட ஒரு சில்பசாஸ்திரத்துல ஒரு சிறந்த நைபுணியத்தை உடையவன் நானு
என்பதை சொல்லி சொல்கிறார். இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு சிற்பசாலை இருந்துருக்கு. அந்த சிற்பசாலையில் பல சித்திரங்கள்லாம் எழுதி எழுதி ரொம்ப ஆயாசத்தினால நான் தூங்கி போயிட்டேன். அப்போ தூங்கின சமயத்தில் ஆவச்சேரம் அந்தரமாசாத்திய மகாமோக பிரயத்தாபியாம் மதுவீட்டபாபியாம் இவ மகாபலாபியாம் மத்தியம கர்மகுணாபியாம் சத்வமித்ரபாம் மாத்திரம் அசாவித்து திகாம்சிதா சத்தாரதசு தமசுன்னு மூன்று குணங்கள். அந்த மூன்று குணங்கள்ல சத்துவகுணம் மேலிட்டதுன்னாக்க அப்ப நம்ம நல்ல காரியத்திலாம் பண்ணுவோம், நமக்கு ஈடுபாடு நல்ல காரியத்துல ஏற்படும். ரஜோகுணம் ஏற்பட்டதுன்னா பணம் சம்பாதிக்கிறது போன்ற விஷயங்கள்ல நம்ம வெற்றி போகும். சமோகுணம் ஏற்பட்டதுனாக்க அதாவது சமோகுணம் மேலும் கிட்டனாக்க அப்ப என்னாகும், பிறரை அழிப்பதற்கு விபரீத புத்தியில் விபரீதமான செயல்களில் ஈடுபாடு ஏற்படும்ன்றது சுப்பிரசித்தம். அந்த மாதிரி வரைச்சு நான் வந்து அதாவது சம்ஸ்காரம் சத்வம் சத்வனுக்கு நண்பன் என்பதனாலே மத்தியம சரம குணம் அந்த கடைசியில் நடுவில் இருக்கிற குணம் கடைசியா இருக்கிற குணம் நடுவில் இருக்கிற குணம் ரஜஸ்து கடைசியான குணம் தமசு. இந்த ரெண்டு குணங்களும் மதுகீட்டபாள் மாதிரி ராட்சசால மதுகீட்டபாள் எப்படி வேதத்தை பிரம்மாண்டத்திலிருந்து வேதத்தையே அபகரித்து போனாலும் அந்த மாதிரி என்னுடைய தெளிந்த ஞானத்தை அபகரிக்கிறதுக்காகவே அவ ரெண்டு பேர் வர. அதுவும் அவ என்ன பண்ணிருக்கான்னா இந்த சத்வகுணம் இருக்க நான் சத்வகுணனுடைய ஒரு அபிமானி சத்வனுடைய மித்திரன் நண்பன் என்பதனாலேயே இவ ரெண்டு பேரும் என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அவ பிரயத்னப்படுறா. ஆனா அவ பிரயத்னப்படுறதுலயும் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன யார் ஒருத்தன் ஜாக்கிரதையாக இல்லையோ ஜாக்கிரதையாக இல்லாத இருந்துருக்கச்சு அவனை எல்லாரும் ஏமாத்தணும் அவனை ஜெயிக்கணும் தான் பார்த்தேன். நாம ஒரு பெரிய ரயில்ல போறோம், சங்கம் சம்மர்தமா இருக்கு, கும்பலா இருந்துட்டு இருக்கு. அந்த கும்பல்ல நம்ம கொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போச்சு நாம ஜாக்கிரதையா இல்லாத போயிட்டோம்னாக்கா நாம நம்ம வசதி இழக்க நேரிடும். இதுல நம்ம வஸ்து போயிடுறது போயிடுறதுன்றது சத்தியமான விஷயம். அது யார் மேல குற்றம் சொல்றது, நம்மளுடைய அஜாக்கிரத மேலதான் குற்றம் சொல்லணுமே தவிர அனாவசியமா அவன் திருடியும் போயிட்டான் இவன் திருடியும் போயிட்டான்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல நான் ரொம்ப கொஞ்சம் ஆயாசத்தினால முடியாமையினால நான் தூங்கி போயிட்டேன். ஒத்த அஜாக்கிரதையா இருந்தான்னாக்கா அந்த சமயத்துல அவனை ஏமாத்திட்டு ஜெயிச்சுடணுன்றது தான் எதிராளியினுடைய எண்ணமாக இருக்கும். அந்த முறையில தான் இப்பொழுது ரஜஸ்தமஸ் ரெண்டும் சேர்ந்து நான் கொஞ்சம் தூங்கி போயிட்டேன். தூங்கிருக்கச்சு என் நான் வந்து சத்தனுடைய மித்திரன்ற ஒரு கணக்கில் என்ன ஜெயிக்கணும்னு பார்த்தா என்று சொல்றேன். நூனம் அப்பிரபுத்த தெய்வ புருஷேஷு பிரதிபட்ச ஜனசிய ஹஸ்தாவலம்பா ஒரு அங்கங்க வரைச்சு ஒரு நியாயத்தை சொல்லுவோம். அப்பிரபுத்த தெய்வ புருஷேஷு பிரதிபட்ச ஜனசிய ஹஸ்தாவலம்பா புருஷேஷு அப்பிரபுத்ததா ஏவ அப்பிரபுத்ததா அப்படின்னு சொன்ன ஜாக்கிரதையா இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். புருஷேஷு அப்பிரபுத்ததா ஏவ எனக்கு வரைக்கு அப்பிரபுத்தத்தை ஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறதுன்றது இருந்துருக்க அது என்ன பண்ணும்னா பிரதிபட்ச ஜனசிய ஹஸ்தாவலம்பா எதிராளிகளுக்கு அது ஒரு பிடிப்பா ஆகுது. அதில் தானே அது போயிடும், நம்ம ஏமாந்து போயிடுவோம் மற்ற அதுக்கு
ततश्च अहम् प्रतिबोधितः सहैव परमपुरुष दया चोदितया देव्या सुमत्या सहदृष्टि तादृश दृष्टि संज्ञाभ्याम् दासेभ्याम् अहम् चोदितः अहम् प्रबोधितः இப்படி இந்த மாதிரி ஒரு நிலையில நான் அசந்து தூங்கிட்டு இருக்கச்சு நான் எழுப்பப்பட்டவனாக அதாவது என்ன எழுப்பினான் யார் எழுப்பினான்றத பார்க்கணும். விவேக மகாராஜாவுடைய மனைவி சுமதி அந்த பரமபுருஷனுடைய தயா சோதிதையா தேவியா சுமத்யா எம்பெருமானுடைய தயவினாலே ஏவப்பட்டவளாக கொண்டு அந்த சுமதி இருக்கான அதாவது விவேக மகாராஜாவுடைய பட்டத்திராணி சுமதியினாலே சகதிருஷ்டி சதிருஷ திருஷ்டி சம்ஜாபியாம் தாசிபியாம் பிரபோதிதா சகதிருஷ்டி சதிருஷ திருஷ்டி என்று சொல்லக்கூடிய இரண்டு தாசிகள் இந்த இரண்டு தாசிகளாலே நான் எழுப்பப்பட்டவனாக ஆனேன்னு சொல்லி சொல்றேன். சகதிருஷ்டி சகதிருஷ்டி சதுரச திருஷ்டி இரண்டுத்துக்கும் அர்த்தம் பார்க்கணும். இதா இது ரெண்டுமே நம்ம கேரக்டர் இந்த இடத்துல சகதிருஷ்டி சதுரச திருஷ்டின்னா என்னன்னா சகதிருஷ்டின்னாக்க சேர்ந்து அந்த வஸ்துவை காண்பதற்கு அது சகதிருஷ்டி. ஜயோகோ சாகித்யேன தரிசனாபியாசா இந்த பேர் சேர்ந்தே ஒவ்வொரு வஸ்துவையும் பார்க்கணும் இதுக்கு சகதிருஷ்டின்னு பேர். சதுருஷ திருஷ்டி என்ன சமான வஸ்து தரிசனம் அந்த வஸ்துவனுடைய தரிசனம் இருந்துட்டு இருக்க அது ரெண்டு பேருக்கும் சமானமான சமானமாக இருந்துட்டு இருக்கிறது இது சமான திருஷ்டின்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சகதிருஷ்டிக்கு எடுத்துக்காட்டு வாதாபி இல்வல்லன் என்று ரெண்டு ராட்சசன் சொல்லியிருந்திருக்கேன். இப்ப அந்த வாதாபியும் சொன்னாக்கா இல்லுள்ளனையும் உண்டுருவான் இல்லுள்ளன்னு சொன்னா வாதாபியும் உண்டுருவான். அப்ப இதனால என்ன ஏற்படுறதுன்னாக்க இது சகதிருஷ்டி துவயோகோ சாகித்யேன தரிசனாபியாசம் வாதாபி இல்லாத இல்லம் இல்ல இல்லம் இல்லாத வாதாபி இல்ல இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்தேதான் பாக்குறதாக இருக்கிறதுன்னு வரச்சே இது சகதிருஷ்டி. சதுருஷ திருஷ்டி என்ன ஒத்த கருத்தோட இருக்கிறவர ஒரே மாதிரியே தோணும். எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நான் அப்படியேதான் பார்த்தேன் அதாவது நாம பார்க்கிற வஸ்துக்கள்ல இருக்க எல்லா குணங்களையும் நம்மளால ஒரே சமயத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல எந்த விஷயத்துல நம்மளுடைய கண்ணோட்டம் போகிறதோ அந்த விஷயத்தை கிரகிக்கும். அதாவது பெருமாளை சேவிக்கிறதே நம்ம பார்த்தோமே பெருமாளை சேவிச்சோம்னாக்க அதுல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. பெருமாளை சேவிக்கிற விஷயத்துல பார்த்தோம்னாக்கா பல விஷயங்கள் நம்ம மனசுல ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம மனசுல தரிக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் உள்ளன. பெருமாளை சேவிக்கச்சு அந்த எவரம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அது ஒரு ஈர்ப்பு. இந்த பெருமாள் என்ன திருவாகரணங்கள்லாம் சாத்தின் இருக்கு இன்னைக்கு எப்படி சேவை சாய்க்கிறார் என்ன தொண்டை சாத்தின் இருக்கார் என்ன திருவாகரணம் சாத்தின் இருக்கார் என்ன வஸ்திரம் சாத்தின் இருக்கார் இப்படி இதெல்லாம் பார்க்கறதுன்றது சில பேருடைய ஒரு திருஷ்டி. அதே மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் திருஷ்டி. கோஷ்டியில பெருமாள் எழுதுறாரு இன்னொருத்தருக்கு கோஷ்டியில ஒரு திருஷ்டி. இன்னைக்கு எத்தனை பேர் வேத பாராயணக்காரா வந்திருக்கா எத்தனை பேர் அத்தியாபகர் வந்திருக்கா என்ன பாராயணம் பண்றா எப்படி பாராயணம் பண்றா அது எவ்வளவு சாத்தியமா இருக்கு இதுல போய் சில பேருக்கு திருஷ்டி. பசங்களா இருக்கிறவா அங்க பானம் போட்டாங்கனாக்கா அந்த பானம் வெடிக்கிறதுல பார்த்து அதுல பார்த்து திருஷ்டி அதுல ஒரு திருஷ்டி. அதே உற்சவத்திலேயே இன்னும் சாப்பாடு அதாவது போஜன பிரியாளா இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு பெருமாளுக்கு என்னென்ன அமுதிபடி செய்தா அது மட்டும் நாம அதை பத்தி தெரிஞ்சுட்டு அதுல போய் ஒரு நோக்கு இன்னைக்கு விசேஷமா போஜாசனம் எல்லாம் சமர்ப்பிச்சா பெருமாளுக்கு சொல்றது. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கண்ணோட்டம் இருந்துருக்க இதுல சமான திருஷ்டின்னு சொல்லச்சு என்னன்னு கேட்டோம்னா எல்லாரும் ஒன்னையே பார்க்கணும்.
எல்லாரையுமே ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அர்த்தம். இது சமான திருஷ்டி. இப்படி சகஜ திருஷ்டி, சமான சகதிருஷ்டி, சமான திருஷ்டின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தாசிகள், சுமதியினுடைய தாசிகள், இவ வந்து சம்ஸ்காரன்னு எழுப்புறாளா. இவ எழுப்பினதுனால என்ன ஆயிடுச்சு, இவருக்கு சம்ஸ்காரனுக்கு தூக்கம் மூச்சு போயிடுச்சு. அந்த ரஜஸ்தமத்தினால இந்த சம்ஸ்காரனை ஜெயிக்க முடியாத போயிடுச்சு. இதுதான் விசேஷம். சதிக நிரவகாசத்தையா தத்தஸ்துதா பலாயிசே பிரதிபக்ஷே கேனாபி ஹேதுனா விஸ்வசித்திரம் விதிருஷமான மகாராஜ விவேகத்து சேனாபதி நாம் விவசாயன சுவாமி சம்மதம் அதிர்ஷ்டவோஸ்மிஹி. இப்போ அவன் சொல்றான், ஒரே ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம்னு சொல்ல தெரியாது. ததிக நிரவகாசத்தையா தத்தஸ்தா பலாயிதே பிரதிபட்சே, விவேக மகாராஜாவனுடைய பிரதிபட்சம் எதிர்பட்சம் எதுனாக்க மகாமோகனுடைய பட்சம். அந்த மகாமோகனுடைய பட்சம் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாம் ஓடி போயிடும். அந்த தம்பம் குகனை தம்பம் தம்பன் இப்படி நிறைய பேர் மகாமோகனுடைய பட்சத்துல இருந்துட்டுக்கெல்லாம் நாம அஞ்சாவது அங்கம் முழுக்க நாம பார்த்தோங்கள. அவ மொத்த பேரும் ஏதோ ஒரு பிரச்சாரத்தினால ஓடி போயிட்டா மகாராஜாவுக்கு எதிராக அவளால நிற்க முடியும். அதனால ஓடி போயிட்டான் அவ, அதுவும் ஓடி போயிட்டு இருக்குன்னா என்ன, தோத்து ஓடி போயிட்டா, புறமுதுகிட்டு ஓடி போயிட்டான். அந்த நிலையில என்ன காரணம் தெரியல, மகாராஜா சித்திரசாலைக்கு வந்து விஸ்வசித்திரம் திதிருஷமானது மகாராஜ விவேகத்து சேனாபதி நாம் விவசாய சுவாமி சம்மதம் ஆதிஷ்டி. இப்படி ரொம்ப நாளா பரிசிரமப்பட்டு இந்த சித்திரசாலையில எத்தனையோ சித்திரங்கள் எல்லாம் நீ நிர்மாணம் பண்ணிருக்க, இந்த நீ நிர்மாணம் பண்ணின இந்த சித்திரங்கள் மொத்தத்தையும் பார்க்கணும்னு சொல்லி மகாராஜா தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணி அவருடைய சேனாபதி விவசாயம் இருக்கா, அந்த விவசாயினோட கூட மகாராணியோடையும் கூட சுவாமி சம்மதம் ஆதிஷ்டி இந்த சித்திரசாலைக்கு வந்து பார்க்கணும்ன்றது சுவாமிக்கு விவேகனுடைய எண்ணம். அது பிரகாரம் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். யசாதிஷ்டம் திட்டது ஆகித திருஷ்டி அன்னதிஷ்டம். இப்போ மகாராஜா ஏதோ உலக என்று விவசாயன்ற சேனாபத்தினால உத்தரவிடப்பட்டிருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம நல்லா பார்த்து எப்படி உத்தரவோ அந்த உத்தரவுப்படி செய்து முடியும். அதாவது இந்த சித்திரசாலையில லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களையும் அது அப்படியே சித்திரமா வரைஞ்சி அந்த சேனாபதி விவசாயன்ற சேனாபதி சொன்ன பிரச்சாரத்துக்கு நான் எல்லாமே வரைஞ்சி அப்படியே இருந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டேன் நானே. அது ஆகித திருஷ்டிகி அன்னதிக்கம் அவசரானுகூல விருத்தினாம் கலு அதிகாரினாம் அதிபத்தியம் பிரதிதிஷ்டதி. அவசரானுகூலம் அதாவது எந்த சமயத்துல எப்படிப்பட்டதான சேவை தேவைப்படுகிறதோ அப்படி சேவை பண்றதுதான் இருக்க, அதுதான் அப்படி பண்ணாதான் அதிகாரம் நிலைக்கும். அதிகாரம்னாக்க இவாளுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் நிலைக்கும்னு அர்த்தம். இப்போ அவசரானுகூல விருத்தினாம் கலு அதிகாரினாம் ஆதிபத்தியம் பிரதிதிஷ்டதி. இது ஒவ்வொரு ஆத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சுவாமி தேசிகன் அப்பப்போ நமக்கு நிறைய விஷயங்களை பிராக்டிக்கல் லைஃப்ல நிறைய விஷயங்களை உபதேசம் பண்ற, அந்த உபதேசம் பண்றதுன்றது அதை நாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்படிப்பட்ட உபதேசம்ன்றத நாம் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ கதை சொல்றேன்ற மாதிரி கேட்டுண்டோ, இது நாடகம்னு சொல்லிட்டோ போனோம்னாக்க இதெல்லாம் அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல ஒரு சூக்மமான ஒரு விஷயம் இருக்கு. அவசரானுகூல விருத்தினாம் கல்வ அதிகாரினாம் ஆதிபத்தியம் பிரதிதிஷ்டதி. இது எல்லாரத்திலையும் பாக்குறோம்.
பெரியவளா ஒருத்தர் இருப்பா, அவன் ஏதோ ஒரு காரியத்துக்கோசரம் நம்மளை கூப்பிடுவான். நாம கூட்ட உடனே வந்து என்னப்பா வேணும் உனக்கு, நான் என்ன செய்யணும்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாக்க அவளுக்கு பெரிய சந்தோஷம். நாம கூட்ட உடனே வந்துட்டு அவ சொல்ற காரியத்தை என்னால செய்ய முடியாது, எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு இப்ப செய்ய முடியாதுன்னு சொன்னா கூட அவ தப்பா எடுத்துக்க மாட்டான். கூட்ட உடனே வந்துட்டாக்கா சரி, வந்த உடனே ஒரு சந்தோஷம். ஒருத்தர் கூப்பிடுறா, ராமா இங்க வரணும்னு என்ன கூப்பிடுறா, கொஞ்ச நாள் இரும்பா வரேன் நானு, அப்புறமா இவளோட பேசிட்டு இருக்கேன், நான் பேசி முடிச்சுட்டு வரேன்னு. அவ கொஞ்சம் சூட்சமா கவனிப்பா இவன் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா கவனிப்பா. அவ திருஷ்டியில நம்மளுக்கு ஏதோ ஒரு வம்பளப்பா இருக்கும் நமக்கு. நான் கூப்பிடுற என்ன மதிக்காத இவன் ஏதோ வம்பளத்துட்டு அப்புறம் வரான் சொல்லுவான். அப்புறம் இவ என்ன தேவையோ அந்த தேவையை அவளே முடிஞ்சா அவளே பண்ணிப்பா. அப்படி இல்லாட்டாலும் அவன் எப்போ வரானோ அப்போ வர வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு ஏண்டா ஒரு வார்த்தை கேட்டுண்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொல்லச்சு அதுக்கப்புறமா அவ கூப்பிடச்சு சொல்லச்சு செய்யாமல் அதுக்கப்புறமா நமக்கு தோண போது செய்யறதுன்றது எவ்வளவுதான் பெரிய ராஜோபச்சாரமா இருந்தா கூட அது அவளுக்கு அவ்வளவு திருப்தி அளிக்கும்னு சொல்ல முடியாது. லோகத்துல நடக்கிறது நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம், நான் மாதிரி நடந்துக்கிறேனா அப்படின்றது தெரியும். யோசனை பண்ணி பார்க்கணும். இது எத்தனையோ சமயங்கள்ல பார்த்துருக்கேன், 90 பங்கு நடந்துப்பேன். சில சமயம் என்னாலையும் முடியாது போயிடும், இல்லை கொஞ்சம் அஜாக்கிரதையினாலையும் அசிரத்தையாலையும் ஆகலாம். அப்பா சில சமயங்கள்ல சில வஸ்துக்களை கேட்பார், அவரால் ஏந்து போக முடியாது, சிரமமா இருக்கும். ஒரு புஸ்தகத்தை சொல்லி இந்த புஸ்தகம் அந்த இடத்துல இருக்கடா அதை எடுத்துவாடான்னு சொல்லுவேன். அப்ப சொன்னேன்னாக்கா உடனே எடுத்து கொடுத்துட்டேன்னா ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை எடுத்து கொடுக்காத நான் போயிட்டேன்னாக்கா வேற காரியத்தை பார்த்துட்டு அப்புறமா அது சம்பந்தமா இருக்கிற எல்லா புத்தகமே கொண்டு வந்து வச்சிருந்தா கூட அவருக்கு அதுல அவ்வளவு திருப்தி ஏற்படாது. என்ன அந்த பார போயிடும், எதுக்காக நாம பண்றோமோ அது மேல மேல அதனுடைய தொடர்ச்சி இருந்துட்டே இருந்துன்னாக்கா அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி இப்போ என்னால எடுத்து வர முடியல இது அப்படியே போயிட்டு அப்படின்னாக்கா பார போயிடுறது. அதனால அவளுக்கு வரைச்சு சரி இப்போ கூப்பிட்டா வரல இந்த பையன்ற மாதிரி ஒரு குறை தான் இருக்கும். அதுதான் எல்லாருக்குமே இருக்கிறது. இது நாம நாம நமக்கு நம்மளை காட்டிலும் பெரியவாளா இருக்கச்சு நாம நடந்துக்காததுனால நமக்கு கஷ்டம் தெரியாது. நமக்கு வயசான காலத்துல நம்ம பசங்க நம்மள்ட அந்த மாதிரி நடந்துருந்ததுன்னாக்கா அப்பதான் தெரியும் நமக்கு. அந்த காலத்துல இப்படிதானே நாம சொன்னோம், அப்பாவோடையோ அம்மாவோடையோ நடக்குச்சு. இது வந்து சரி அதுதான் நமக்கு ரிப்பீட் ஆகுறது, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா இது வந்து அப்பா பையன் கணவன் மனைவி இவெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதிகாரிக புருஷாளா இருந்துருக்கிறவ, இந்த அதிகாரத்துல இருந்துருக்கிற புருஷர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சு கொள்ளணும்னாக்க தனக்கு அதிகாரியாக இருக்கிறவாளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்ப ஒரு சுணக்கம் இல்லாமல் நாம செஞ்சிட்டோம்னாக்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுடும். அந்த அதிகாரம் நமக்கு தக்க வைத்துக் கொண்ட முடியான ஒரு நிலையில இருக்கும். ஆகையால அதுதான் இந்த இடத்துல சொல்ற அவசரானுகூல விருத்தி நாம் கலு அதிகாரி நாம் ஆதிபத்தியம் பிரதிஷ்டதி. ஆகையால விதுஷ்கிந்தனாம் சக்தியா சித்திரபித்திம் விதன்வதா சுத்தா சுத்த விபாகார்த்தம் விஸ்வம் விலிகிதம் மயா. சுத்தா சுத்த விபாகார்த்தம் விஸ்வம் விலிகிதம் மயா. விஸ்வம் என்ன சொல்லச்சு, இந்த லோகமே, இந்த லோகமானது மயா விலிகிதம், என்னாலே விலிகிதம் அண்ணாக எழுதப்பட்டது. பின்ன எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, சுத்தாசுத்த விபாகாரகம் விஸ்வம் விலிகிதம். லோகத்தை
கேட்டகரியா பிரிக்கலாம், ரெண்டு விபாகம் பண்ணலாம். ஒரு விபாகம் சுத்தம், மற்றொரு விபாகம் அசுத்தம் என்பதாகும். இந்த சுத்தா சுத்த விபாகமாக இருந்திருக்கிற இத விஸ்வம் விலிகிதம் மயா. இது எப்படின்னா, இது சுத்தம்ன்றது எத்த சொல்றதுன்னா அப்ராகிருதமான வஸ்தி, அப்ராகிருதமான சிருஷ்டி இருக்கு, அதை சுத்தம்னு சொல்லி சொல்றது. இதுல பகவானுடைய அவதாரம் முதல இதெல்லாம் இருந்துருக்கும். பிராகிருதமான வஸ்துக்கள்லாம் இருக்கு, பிராகிருதம் வஸ்து இருக்கு, அதெல்லாம் அசுத்தம்னு சொல்லி சொல்றது. இது பிராகிருதம் அப்ராகிருதம்னு சொல்லக்கூடிய அதேதான் சுத்தா சுத்த விபாகார்த்தம். இப்படிப்பட்ட விபாகத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற விஸ்வத்தை மயா விலிக்கித்த விஸ்வமானது மயா விலிக்கித்தம். விதுஷா சிந்தனாம் சத்தியா சித்திரபித்தின் விதன்வதா. இது எழுதணும்னாக்கா அதுக்கு ஒரு போர்டு வேணுமே. சித்திரத்தை வெறுமை எழுத முடியுமான்னா, இதுக்கு சுவர் இருந்ததுன்னா சித்திரம் எழுத முடியும். இப்ப எது இருக்கு அப்படின்னா, இந்த பரவித்தியில ஈடுபடுறவா இருந்திருக்காள், அவளுடைய பக்தியோகம், அதாவது பக்தியோகத்துல எழுதியவளுடைய புருஷன் அவனுடைய சிந்தனையே சித்திரம் எழுதுவதற்கு ஒரு சுவராக ஆக்கி, அந்த சிந்தனையில இருக்கக்கூடியது பிராகிருதம் அப்ராகிருதம் சொல்லக்கூடியதாக இருக்கிற சுத்தம் விசுத்தம்ன்ற சித்திரத்தை நான் எழுதியிருக்கேன். இத அவள் பார்க்கணும்ன்ற சொல்ற வார்த்தை. சர்வதோ அவலோக்கிய அஹா சஹசிரேஷ்வபி சிற்பகர்மசு கிஞ்சிதேவ கதாச்சித் அதிசயத்தை இழக்கார். இதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயமும் இது சத்தியமான விஷயம், பிராக்டிக்கலான விஷயம். சஹசிரேஷ்வபி சிற்பகர்மசு, இதுல இந்த சில்பிகள் ஆர்டிஸ்ட் இவளெல்லாம் ஆர்டிசான்னு சொல்லி சொல்லுவாங்க. இவெல்லாம் வந்து ஒர்க்கர் இல்லை, இவளுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு உண்டு. ஒவ்வொரு சித்திரத்திலையும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துருக்கும். இது நுணுக்கமா பண்றது, இது போய் டையில போய் அடிச்சு மொத்தமா ஒரே மாதிரி வந்து விழறதுன்றது கிடையாது. இதுல இதுல ஒவ்வொருத்தரும் சஹசிரேஷ்வபி சிற்ப கர்மத்து, ஆயிரக்கணக்கில் சிற்பங்களை வடிச்சாலும் கூட கிஞ்சிதேவ கதாச்சத்தை அதிசயித்து இவாளுக்கே தோணும், தாம் பண்ணின சிற்பங்களுக்குள்ள தாம் வரைந்த ஓவியங்களுக்குள்ள இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் சில சில சிற்பங்கள்ல சில சில சித்திரங்கள்ல தான் தன்னுடைய மனசு ஓடும். ஆகையால அந்த மாதிரி எத்தனையோ இருந்தா கூட அதுல ஒன்னு ரெண்டு தான் சிறந்ததாக அமையும், இதெல்லாம் அப்படியேதான் இருக்கும்ன்றது அர்த்தம். அதுல இகச்ச ஸ்லக்ஷணம் ஸ்தானம் தாந்திர லக்னோ விலேபம் சூக்மா ரேகா சிருஷ்டிதா சூத்ரபாதம் ஸ்னிக்தோ வர்ணஹ தத்ததர்ஹோ விசேஷஹ சங்கே பக்வம் சில்ப வித்யா ஃபலம் நஹம். சங்கே பக்வம் சில்ப வித்யா ஃபலம் நஹம். நான் சில்பசாஸ்திரம் அறிந்த அந்த வித்யனுடைய ஃபலம் இப்பொழுதுதான் பக்குவமாயிருக்கு. பக்குவமாயிருக்குன்னா ஃபலம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றேன். என்ன அப்படி சொல்லி சொல்றேன்னா, என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் ஒன்னா அமைஞ்சிருக்கு. இப்போ லக்ஷணம் ஸ்தானம் சாந்திர லக்னோ விலேபம், சிற்பம் வரையணும்னாக்கா வரைகிற இடம் எந்த இடத்துல வரைகிறோன்றத கொடுத்துருக்கு. அந்த போர்டு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படியே மழை 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 இருக்கணும். அப்படி துணி உண்டு அந்த தூரிக்கையால வச்ச உடனேயே அது உடனே தரிச்சுன்னு தெரிகிற மாதிரிலாம் இருக்கணும். அது சிற்பம் ஸ்தானம் லக்ஷணம் ஸ்தானம் அப்படின்னு இந்த சித்திரம் எடுக்கக்கூடிய இடம் இருக்கு, அந்த பித்தி செவர் இருக்கு, அது ரொம்ப லக்ஷணமாக இருந்துருக்கு, மழமழன்னு இருந்துருக்கான். சாந்திர லக்னோ விலே பகியம் வர்ணத்தால தானே சித்திரம்லாம் வரைகிறோம். இப்ப முதல்ல ஒரு ஸ்கெட்சு போட்டுப்பா, அதுக்கப்புறமா
அதுக்கு கலர் கொடுக்கறது அப்படின்னா நாம பண்றோம் அந்த சித்திரம் வரையிறதுன்னு வச்சு அப்போ அதுல வரக்கூடிய பூச்சி இருக்க இதால எதால பூசுறமோ அது அந்த வர்ணம் உதிர்ந்தெல்லாம் போகக்கூடாது அது அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு அப்படியே ஒட்டிக்கணும் அது பளிச்சுன்னு தெரியணும் அதுல அப்படியே நீரோட்டம் இருக்கணும் சாந்திர லக்னோ விலேபஹா சூக்ஷ்மா ரேகா சித்தஹ சூத்ரபாத சூக்ஷ்மா ரேகா இதுல கோடு எல்லாம் போட்டுதானே சித்திரம் வரும் அதி சூக்ஷ்மமா இருக்கு மொத்த மொத்தையா இருக்கூடாது இது இப்ப இந்த எழுதுற சம்ஸ்காரம் வாசிக்கிற சம்ஸ்காரம் எல்லா சம்ஸ்காரமும் இந்த காலத்துல போயிட்டு நம்ம பசங்களுக்கு எல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லணும் இது மொத்தத்துக்கு காரணம் என்னன்னாக்க இந்த திருஷ்ய காணொலியினால பார்க்கறதுன்றது ஒண்ணு வந்துட்டதுனால மொத்தத்துக்கு அனர்த்தம் இப்ப பாருங்க ஒரு காலத்துல இது ஒண்ணு ரொம்ப முன்னெல்லாம் இல்ல ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்ன பார்த்தோம்னா இன்னும் 20-15 வருஷம் முன்ன பார்த்தோம்னாக்க முத்து முத்தா கதை புத்தகத்தை வாங்கிட்டு எல்லாரும் வாசிச்சுட்டு இருந்தவளா இருந்தா என்னைக்கு இந்த டிவின்றது ஒரு பெருசா வர ஆரம்பிச்சப்போ அன்னில இருந்து இந்த கதை புஸ்தகம் வாசிக்கிற ஹேபிட் அதாவது புஸ்தகம் வாசிக்கிறதுன்ற ஒரு பழக்கம் இருக்கு அந்த பழக்கமே முழுசு முழுசா போச்சு ஒரு அந்த காலத்துல புஸ்தகம் எல்லாம் வாடகைக்கு கொடுப்பான் எல்லா புத்தகத்தையும் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது ஆகையில அவளுக்கு எந்தெந்ததுல ருச்சி இருக்கோ அது இங்கிலீஷ் புஸ்தகமோ சம்ஸ்கிருத புஸ்தகமோ தமிழ் புஸ்தகமோ யாருக்கு எதுல ருச்சி இருக்கோ அதுல அந்த மாதிரி புஸ்தகங்களை வாங்கி வாசிக்கிறதுன்றது சரியா இருந்து இப்ப என்ன எடுத்துன்னா வாசிக்கிற ஹேபிட்டே போயிட்டு பசங்களுக்கு எல்லாம் கதை வாசிக்கணும்னா டிவி பார்த்தா சரியா போயிட்டு கதையெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு இதனால விபரீத ஞானம் ஏற்படும் வாசிக்கிறதுன்றது கணக்கு இருந்ததுன்னாக்கா அப்ப என்ன ஆகும்னா எத்தனையோ நம்மளுடைய வொக்கபுலரி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் நிறைய விஷயம் எப்படி எப்படி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும் அதை எப்படி எப்படி தெரிவிக்கணும் நாம எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் அதனால நாம நிறைய ஒரு புத்திக்கு விகாசம் ஏற்படும் அது மட்டும் இப்ப போயிடுச்சு அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும் இந்த பாடம் நடத்துறதுலயும் பார்த்தோம்னாக்க நேர பாடம் நடத்தினா அது வேற விஷயம் இவெல்லாம் என்ன பண்ற இப்ப என்னாச்சு வாசிக்கிறது கிடையாது புத்தகத்தை எடுத்து படிக்கிறது கிடையாது படிக்கிற ஹேபிட்ன்றது போயிட்டு எழுதுற ஹேபிட்டும் போயிட்டு எழுதச்சே இந்த பேனா மொத்து மொத்த அந்த வாங்க செய்ய பேனா வாங்க செய்ய நாம பார்த்து தீர்மானம் பண்ணுவோம் இந்த ஹெட்லைன் எழுதுறதுக்கெல்லாம் இந்த பேனா உள்ளுக்குள்ள எழுதுறதுக்கெல்லாம் இந்த பேனாவால வச்சுட்டு எழுதணும் டிராயிங் போடுறதுக்கு இந்த பென்சிலும் இந்த பேனா வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கொட்டி பேனா வச்சுட்டு நம்ம ரெக்கார்ட் புக் எழுதுறது இந்த மாதிரி எல்லாம் நாம பண்ணிருக்கோம் இன்னைய தினத்துல பார்த்தோம்னாக்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல பண்ணிடுறோம் எல்லாம் சிஸ்டம்ல பண்ணிடுறோம் இதனால பசங்க யாரும் எப்பயும் ஒண்ணுமே பொருட்படுத்துறது இல்லை இதனுடைய சூக்ஷத்தை எல்லாம் பத்தி கவனிக்கிறதே இல்லை இது எழுதுற ஒரு பழக்கமும் விட்டு போச்சு வாசிக்கிற பழக்கமும் முழுசா விட்டு போச்சு இப்ப எழுதுறதுன்றது எது வரைக்கும் இருக்குன்னாக்க அந்த அக்ஷரங்களை கத்துக்கிற வரைக்கும் பதங்களை கத்துக்கிற வரைக்கும் இது கோஜென்டா படிக்கிற வரைக்கும் தான் அது இருந்துருக்கே தவிர அதுக்கப்புறம் எழுதுறது கிடையாது அதுக்கப்புறம் வாசிக்கிறதுன்னு கிடையாது இப்படி புத்தகம் வாசிக்கிறதுன்றதுலாம் கிடையாதுன்னாக்க இதனால இது ஒரு விபரீதமான ஒரு நிலை இன்றைய தினம் வந்துடுச்சு ஆனா அன்னைக்கு தினத்துல என்னன்னாக்க சித்திரம் வரையணும்னா சூக்ஷ்மமான ரேகை அப்படி மெல்லிசு கோடு போடணும் அந்த கோடு போடுற அளவுக்கு அதுக்கு வேண்டிய சாமகிரிகள் அதுல இருக்கிற வர்ணத்துல நாம தோச்சுமோனாக்கா அது மொத்தமா விழக்கூடாது அதுக்காக என்ன பண்ணுவா இந்த பேனாவே பார்த்தோம்னா முதலெடுத்துட்டே இங்கு போட்டோன்னு அந்த காலத்துல நாங்க இங்கு போட்டு பேனா எழுதிட்டு இருப்போம் இங்க் போட்ட உடனே அந்த பேனா அந்த நிப்பால எழுதினோம்னா அது மொத்த மொத்தையா விடும் அதுக்காக கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒரு அரை பக்கம் வேற எதுலையான எழுதின பிற்பாடு பார்த்தோம்னா அது மெல்லிசா அழகா வரும் நமக்கு கையெழுத்து
இது சூக்ஷ்மமா ரேகை எடுத்துக்கணும். அங்கங்க இப்ப அந்த காலத்துல இப்பெல்லாம் ஸ்கேல் வச்சிருந்து நம்ம சித்திரம் வரைகிறோம், காம்பஸ் ஸ்கேலு இதெல்லாம் வச்சிருந்து வட்டம் வரைகிறது சித்திரம் வரைகிறது இதெல்லாம் பண்ணிருக்கோம். அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது, நூல் வச்சிருந்து இது பண்ணுவோம். அது சூக்ஷமா இருந்து இருக்கிற நூலை வச்சிருந்து சூத்திர பார்த்தா சுஷ்டிதான் நாம ஒரு ஆங்கிள் அந்த நூலை வச்சோம்னாக்கா அது அப்படியே இருக்கணும். அது போயிட்டு வேற பக்கத்துல போயிட்டுனாக்கா அந்த ரேகையெல்லாம் வேற வேற பக்கமா போயிட்டு அந்த சித்திரமே மாறுபட்டு போயிடும். இப்ப இங்க என்ன இருக்குன்னு இருக்குன்னா சுஷ்டிதா சூத்திரபாதோ வர்ணோ விசேஷ. ஒரு கற்பனா சக்தி ஒரு ஓவியத்துல வரையணும்னாக்க எந்த எந்த வர்ணத்துல எந்தெந்த வஸ்துக்களுக்கு எப்படிப்பட்ட வர்ணங்களை தீட்டினாக்கா அழகா இருக்குமோ அப்படி வர்ணங்களை தீட்டுறது. ஒரு களியில் அடிக்கிற மாதிரி சில வர்ணங்களை தீட்டினோம்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. தனக்கே தெரியாத மாதிரி ஒரு வர்ணங்களை எழுதினாலும் தீட்டினாலும் அதுவும் நல்லா இருக்காது. இது எப்படி இருக்கும்னாக்க அந்த பாக்கிறதுக்கே ஒரு அழகா இருக்கக்கூடியதான வர்ணம். இப்படி வர்ணத்தோட தத்ததர்கோ விசேஷ அவத அதற்கு ஏற்றதாக இருந்திருக்கு. இதுல இது காலத்தினுடைய கோலமா நம்மளுடைய புத்தியில ஏற்படக்கூடிய ஒரு மாலின்யமா என்னன்னு சொல்ல தெரியுது. நாம துணி உடுத்திக்கிறது முதற்கொண்டு அந்தந்த செயலுக்கு அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அலங்காரம் பண்ணிக்கணும், ஆடை அலங்காரம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி கோணாமணான்னு பண்ணிட்டாக்க அது நல்லா இருக்காது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சித்திரத்திலையும் வரைச்சு அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வர்ணங்களை நம்ம இது பண்ணணும். தலைமுடி அதுக்கு வரணும்னா கருப்பா இருக்கணும், முகம் இருக்கு அதுக்கு ஒரு தகுந்த வரணும், தந்தாவளி அதுக்கு பல்லுக்கு வரைச்சே வெளுப்பான வர்ணம் வரணும். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வர்ணங்களை கொடுத்தாதான் நல்லா இருக்கணும். முகத்துக்கு போய் ஒரு மாதிரியா ஒரு சேஃபான ஒரு கலர் கொடுத்தோம்னாக்க அப்ப என்ன பண்ணிக்கிறது, என்னடா இது இப்படி போய் தலை முடிய போய் இப்படி போட்டிருக்கேன்னு கேட்டாக்க இந்த காலத்து பசங்க என்ன சொல்லுவாருனாக்க அவ தலைமுடிக்கு வர்ணம் பூசின்னு இருக்க அதுதான் நான் இதுல வர்ணமா ஆச்சிருக்கேன்னு அவ சொல்லுவா. அந்த மாதிரி எல்லாம் இது ஐசோர்னு சொல்லுவா. கண்ணுக்கே ஒரு பிடிப்பு இல்லாமல் போகாத கண்ணை இழுக்கிறதாக கண்ணுக்கு ஆகர்ஷகமாக இருக்கக்கூடியதான வர்ணம் இருக்கும். பக்குவம் சிற்ப வித்யா பலம் மகா. என்னுடைய சித்திரம் எப்படி இருக்கு தெரியுமா, அந்த சித்திரம் எழுதின இடம் ரொம்ப லட்சணமான ஸ்தானம், மழமழன்னு இருக்கிற இடம். அதுல இருக்கக்கூடிய வர்ணங்கள்லாம் என்னன்னா உதிர்ந்தெல்லாம் போகாது, நல்ல கிளாஸ் பெயிண்ட்டு அது பளிச்சுன்னு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அது சூக்ஷ்மமான ரேகைகள் கோடுகள்லாம் இருக்கும், மொத்த மொத்தையெல்லாம் என்னுடைய சித்திரம் இருக்காது. அதே மாதிரி சூத்திர பாத்திரங்கள் அங்கங்க வச்சிருந்துட்டு நூலை வச்சிருந்து நாம பண்ணச்சு அதையெல்லாம் அப்படி எப்படி இருக்கோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படியே இருந்துருக்கும் அதெல்லாம். அதோடு அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்றதாக என்ன சித்திரம் வரைகிறோமோ அந்த சித்திரத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய வர்ணங்களும் சேர்ந்திருக்கு. இதை காட்டிலும் ஒரு ஓவியத்துக்கு வேற என்ன வேணும், சக்கலமும் இருந்திருக்கு. ஆகையில இதுல இருந்து நான் தீர்மானம் பண்றது என்னன்னா சங்கே பக்வம் சிற்ப வித்யா பலம் சிற்ப வித்யா பலம் பக்வம். எனக்கு சங்கே நான் மண்ணே நான் நினைக்கிறேன் என்ன நினைச்சிருக்குன்னா நான் சிற்ப வித்ய வாஸ்யத்துக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு சொல்லி சொல்றேன். இப்ப கண்ணுக்கும் பிரியமாக இருந்திருக்கிறது இப்படிப்பட்டதான சித்திரத்தை
இந்த சித்திரசாலையில நான் வரைஞ்சிருக்கேன். அப்பிச்ச ஆஜான சித்த சக்தி நாம் புருஷாணாம் அபிட்சயோகி சிக்ஷா பிரகர்ஷ. அப்பிச்ச ஆஜான சித்த சக்தி நாம் புருஷாணாம் அபிட்சயோகி சிக்ஷா பிரகர்ஷ. சில பேருக்கு சுவாபாவிகமாகவே சில சில விஷயங்கள்ல நோக்கு இருக்கலாம், ஈடுபாடு இருக்கலாம், திறமை இருக்கு. இதெல்லாம் சுவாபாவிகமாகவே வரக்கூடிய சில பசங்கள் சுவாபாவிகமாகவே சித்திரம் பண்ண எழுதச்சே பார்த்தோம்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். கையெழுத்தே எடுத்துருந்தோம்னா போறோம், அவ கையால் எழுதுறதே பார்த்தோம்னாக்க அது இயல்பாகவே நல்லா இருக்கும். அந்த இயல்பாக நல்லா இருக்கிறதோட கூட அபியுச்சயோகி சிக்ஷா பிரகர்ஷகம் அத மேல மேல நம்ம நல்லா பயிற்சி கணக்கு பண்ணோம்னாக்க அதுக்கு ஒரு சிறந்த உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை நாம அடையும். குழந்தை சுவாபாவிகமாகவே சில பசங்கள்லாம் சித்திரம் எழுதும், அதை டிராயிங் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா கத்து கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவளுடைய சித்திரம் இன்னும் ரொம்ப நன்னா மிளிரும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆஜான சித்த சக்தி நாம் புருஷாணாம் அபிட்சயோகி சிக்ஷா பிரகர்ஷ வதந்திஹி பிரதிமேதைவிஹி வஸ்து சக்திஹி இதி இன்னொரு மாதிரியும் சொல்லி சொல்றா சில பேர் வதந்திஹி பிரதிநேசைவிஹி வஸ்து சக்திஹி அந்தந்த வஸ்துல இருக்கக்கூடிய சக்தின்றது இருக்க அது பிரதிநேயத்தம் அது அவள்கிட்டதான் அது இருக்கும். அந்த மாதிரி இப்போ எழுதணும், எழுதச்சே கையெழுத்து நல்லா இருக்கிறதுன்றது இருக்க யாருக்கும் சில பேருக்கு தான் இருக்க போறது, மீதி பேருக்குலாம் மத்தியஸ்தமா இருக்கும், சில பேருக்கு மோசமா இருக்கும். இப்போ அந்த சக்தி பிரதிநியத்தமாக இருக்குன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குன்றது நியத்தமாக இருக்குன்னு இப்படி ஒரு வாதம் வருது. இப்போ இந்த ரெண்டு வாதங்கள்லயே எதை சிறப்பா எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ அந்த காலத்துல பார்த்தோம்னாக்க காப்பி ரைட்டிங்னு சொல்லி சொல்லுவார், ரெண்டு வரி காப்பி ரைட்டிங், நாலு வரி காப்பி ரைட்டிங் அப்படின்லாம் சொல்லி எழுத வைக்கிறது. இங்கிலீஷுக்கெல்லாம் நாலு வரி காப்பி ரைட்டிங், தமிழுக்கெல்லாம் ரெண்டு வரியில காப்பி ரைட்டிங் எழுத சொல்றது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். யாருக்கெல்லாம் கையெழுத்து நன்னாலேயோ அவள்லாம் அந்த காப்பி ரைட்டிங் அந்த மேல ஒரு எழுதி கொடுத்துருப்பா, அதே மாதிரியே எழுதி எழுதி அபியாசப்படுத்திக்கணும். அப்போ அப்படி அபியாசப்படுத்தினாக்க ஓரளவுக்கு கையெழுத்து பார்க்கக்கூடியதாகவும் நம்மளால புரிஞ்சுக்கக்கூடியதாகவும் ஆகுன்றதுக்கு ஒரு சிக்ஷா பிரகாரம் சொல்லுது. அதை சொல்ற ஒத்தனுக்கு சுவாபாவிகமாகவே எழுதுற சக்தியோ வரைகிற சக்தியோ ஒரு சக்தி அவனிடத்துல இருக்கக்கூடிய சக்தி நன்னா இருந்துருத்தோம்னாக்க அது சிக்ஷையினால மேல மேல வளரும். ஒத்தனுக்கு அந்த சக்தியே இல்லாத போயிடுச்சுனாக்க எவ்வளவுதான் சிக்ஷை பண்ணாலும் அது வராது போனாலும் போயிடுறதுக்கு ஆச்சரியம் இல்லை. ஆகையால இந்த இடத்துல அந்த சக்தி பிரதிநேதமா இருக்குன்னு எடுத்துட்டாலும் சரி அந்த சக்தி மாறுபாடு அடையாதுன்றதுக்காக பிரதிநேதம்னு சொல்லி சொல்றது. இங்க பிரதிநேதமான சக்தியை வரைச்சு சிக்ஷா பிரகர்ஷத்தினால சிக்ஷையினால மேன்மேலும் வளரவும் செய்யலாம் என்பதும் ஒரு விதம். எத்வா பௌத்து எப்படியானா இருந்துட்டு போட்டோம், இது அதை பத்தி விசாரம் இல்லை. சாதாரணம் சர்வசிற்பினாம் என்று சொல்லி சொல்லலாம். இது இது எப்படி வேணா போட்டோம், நான் எழுதக்கூடிய சக்தி இருக்க இது எல்லாம் அந்த அபியாசம்ன்றது இருக்க சித்திரமோ சில்பமோ இதுல அபியாசம்ன்றது இருக்க எல்லாருக்குமே பொது, எல்லா சிற்பிகளுக்கும் அபியாசம் இருக்க இருக்க அபியாசம் எவ்வளோக்கு எவ்வளோ தொடர்றதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஓவியத்தினுடைய சிறப்பும் மிளிரும், சில்பத்தினுடைய அழகு மிளிரும். ஆகையால அபியாசம்ன்றது அவசியம்தான் எல்லா சிற்பிக்கும். மம போனஹா ஆலேகனியான பகவதவதாரணாம் பிரசாதாத்து அத்யாவது அதிருஷ்டகர மீதிருஷம் அஸ்தகௌசலம் உபலப்யதே. நீதி பேருக்காரில் இப்ப தன்னை பார்த்துப்பான் தான் என்ன காரியம் பண்றோம். இப்ப இந்த சில்பசாலையில எம்பெருமானுடைய அவதாரங்களை தான் நான் சில்பமா
சித்திரமா நான் எழுதுறேன், சிற்பமா வடிக்கிறேன், இப்படி நான் பண்றேன்னா இப்படி எம்பெருமானுடைய அவதாரங்களை நான் பண்றபடினால, அவதாரங்களை சித்திரமா எழுதுறபடினால, அவருடைய அனுகிரகத்தினால எனக்கு என்னாச்சுன்னா, பகவத் அவதாரானாம் பிரசாதாது அத்தியாவது அதிருஷ்டகர மீதிருக்கம் ஹஸ்த கௌசலம் உபலப்தியது. இத்தனை நாள் வரைக்கும் நான் எத்தனையோ சித்திரங்கள்லாம் எழுதியிருக்கேன், அந்த சித்திரங்கள்லாம் இந்த மாதிரி இல்லையா? நான் இதுக்கு முன்ன பார்க்காத அளவுக்கு என்னையே பூரிப்படைய வைக்கிறது, என்னையே சந்தோஷப்படுத்துற அளவுக்கு இந்த இடத்துல என்னுடைய சித்திரங்கள்லாம் மிளிர்கிறது. அப்படி ஒரு சந்தோஷம். நான் ஒரு காரியம் பண்ண உடனே இதுக்கு காரணம் என்னன்னா, நான் பண்ற காரியம் நல்ல காரியம், வேற யாரையோ மனுஷன் எல்லாம் நான் சித்திரமா போடல, பகவத் அவதாரம் எம்பெருமானுடைய அவதாரங்களை தான் நான் இங்க சித்திரமா நான் வரைகிறேன்னா, இதுவே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுனால, ஒவ்வொரு அவதாரத்தையும் நான் வரைஞ்ச உடனே நான் பாக்குறேன், பார்த்தோடனே எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நானா வரைஞ்சேன் இது, அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆகையால அத்தியாவது அதிருஷ்டகர மீதிருஷம் அஸ்தகோசலம் உபலப்தியதே கிம் பிரதிபட்சதே தேவகா அப்படின்னு. இது யாருக்காக இவ்வளவு தூரம் வரைஞ்சிருக்காங்க? விவேக மகாராஜா எல்லாத்தையும் பார்க்கணும்ன்றதுக்காக சேனாபதி கட்டளை இட்டார், அவருக்காக விவேக மகாராஜா பார்க்கணும்ன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாத நான் இந்த சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். கிம் பிரதிபட்சத்தே தேவகா அப்படின்னு ராஜா என்ன சொல்லி தொலைகிறோம் தெரியலையே, இப்ப சித்திரசாலைக்கு வரப்போறேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இப்படி ஒண்ணுமே பதில் சொல்லாதையும் போலாம், நன்னா இருக்குன்னு சொல்லவும் சொல்லலாம், இல்ல இத ரசிக்க தெரியாதையும் போலாம். அரசிகேடு கவிப்பு சுரசி மாலிக மாலிக மாலிக, ஒரு சில பேர் சொல்லிட்டு காளிதாசன் சொல்றானா, போஜராஜாண்ட வச்சு எத்தனையோ சொல்லச்சு, எதெது வேணும் எது எது வேணான்னு சொல்லச்சு, அந்த கவித்துவத்தை ரசிக்க தெரியாதவன் இடத்துல போய் அவனை பார்த்து கவி எழுதுன்னு சொல்லி சொல்றதுன்றது இருக்க, அதை என் தலையில எழுதாதப்பா வாண்டாம் வாண்டான்னு சொல்லி சொல்றாருதான். அந்த மாதிரி சித்திரம் எழுதியிருக்கு, எழுதினா அதை ரசிக்க தெரியாத அளவு இருந்துட்டு இருக்கா, அவன் நடுவில் போய் நாம எவ்வளவுதான் விஷயத்த சொல்லி என்ன பிரயோஜனம், எவ்வளவு பண்ணா ரசிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க, சில மகான்கள் பெரியவாள்லாம் உபன்யாசம்லாம் பண்ணுவா, அந்த உபன்யாசம் பண்ணச்சு அப்படியே சாஸ்திர திருஷ்டியில அதே ரோடு மேலேயே அப்படியே போவா, அந்த சாஸ்திர திருஷ்டியிலேயே போவா, சாஸ்திரத்திலேருந்து அந்த கண்ணோட்டத்திலேருந்து துளி கூட கீழே போகாத பிறழாமல் அப்படியே சொல்லுவா. அதை நாம கேட்டோம்னாக்க, அதுல பாதி பேருக்கு அந்த சாஸ்திர ஞானம் இல்லாததுனால அதை ரசிக்கிறது சிரமமா போயிடும், ஆகையில அந்த உபன்யாசத்துல ஈடுபாடே குறைஞ்சு போயிடும். இது பாமரனுக்காக சில பேர் சொல்லச்சு, அதுல சாஸ்திரம் விஷயம் கொஞ்சம் கோரமா இருக்கும், மீதி ஒரு 70% அந்த சப்ஜெக்டை விட்டு வெளியில போயிட்டு வேற ஏதோதையோ சொல்லிந்து இருக்கிறது இருக்க, அதுதான் இவளுக்கு கடைசியில் அது ரசிக்கிறதா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு உபன்யாசத்துக்குள்ள பார்த்தோம்னா, எது சிறந்த உபன்யாசம்னா அவளுடைய திருஷ்டியை பொறுத்திருக்கு. மகாராஜா வந்திருக்கேன், நான் கஷ்டப்பட்டு இப்படி எந்திரமானுடைய அவதாரங்கள்லாம் நான் வந்து அச்சரியமா ஓவியமாகவும் சிற்பமாகவும் நான் இந்த இடத்துல சித்திரசாலையில நான் எல்லாத்தையும் வர வந்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல ராஜா வந்து என்ன சொல்ல போறாரோ தெரியல. நிரங்குஷாக்கல் ராஜானஹா பரிஜன கிருத்தேஷு, நிரங்குஷாக்கலு ராஜானஹா பரிஜன கிருத்தேஷு, ராஜாக்களுக்கெல்லாம் சுவாதந்திரம் இருந்துருக்கு, அதான் அதுலேயும் பரிஜன கிருத்தேஷு அவ சேவகர்கள் செய்கிற செயலை செயல் விஷயத்துல அவளுக்கு சுவாதந்திரம் இருக்கு. என்ன மாதிரி சுவாதந்திரம் இருக்குன்னா, இவ சில செய்கிற செயலை பாராட்டுருக்கு, இப்போ நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதும் இருந்துருக்கு, இல்லை உபேட்சை பண்றது, இதெல்லாம் திரும்பிவன் கட்டப்பட்டு பண்ணிருப்பான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படியே போயிடுவான், அது உபேட்சை பண்றதோ இல்லை இது பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கொண்டாடுறதோ எல்லாமே சகஜம். ஆகையில
சேவகனை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும்னு அர்த்தம். ஆற்றுல தள்ளி பண்றோம், கட்டப்பட்டு சில பதார்த்தங்களை அவெல்லாம் பண்ணிருப்பா. இந்த சாப்பிட்ற வச்சு கிரகசுவாமியாருக்கு வச்சு அவ கட்டப்பட்டு பண்ணிருக்கிற வஸ்துவை எனக்கு வேணாம், எனக்கு சாப்பிடணும்னு தோணல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான்னாக்க அவனுக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துருக்கு. ஒரே வஸ்து அது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சாப்பிடுச்சே சொல்லிட்டுமானா சரி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில சமயங்கள்ல இவ என்ன பண்ணுவா, எதுவும் சொல்ல மாட்டா, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டா, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டா, ஏதோ போட்டதை சாப்பிட்டு போயிடுவா. அவளுக்கு உள்ள ஒரு மனசுல ஒரு சிரமம் இருக்கும், இது நல்லா இருக்கிற வஸ்துவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாக்கா அவருக்கு என்ன குறைஞ்சு போயிடும், ஏன் அவரை சொல்ல மாட்டேன்னு இவ நினைச்சுட்டு அவளை போய் சண்டை போடுவா. அந்த சண்டையெல்லாம் போடுறதுக்கு யாருக்குமே யோகித்த கிடையாது. நிரங்குசாகம் இப்ப இது காட்டுல வேணா கணவன் மனைவியாவோ பசங்களாவோ இருந்தாக்கா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு வார்த்தை அது ஸ்லாஹிச்சுக்கா கொண்டாடிட்டா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிடுச்சு, அந்த வஸ்து நல்லா இருக்குன்னு சொல்லிடுமே, அதனால என்ன தப்பு அப்படின்னு நம்மள சுவாதந்திரியத்தோட கேட்கலாம். ராஜாவை அந்த கேள்வி கேட்க முடியுமான்னா, அவன் சுவாதந்திரம் அவளுக்கு சுவாதந்திரம் இருக்கு, நமக்கு நாம அஸ்வதந்திராலா இருந்துருக்கோம், அவ என்ன சொல்றாளோ அப்பதான் பண்ண போறோம். யதாக்கிரமம் பிரதிதேயு உபேக்ஷரன் அதுவா நகலு அயம் அசமீட்சகாரி நயபத நயத விருத்தி விருத்தி அஸ்மத் சுவாமி. அடுத்த விஷயம், ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு தோன்றது அத்வா இல்லைன்னாக்கன்னா, நகலு அயம் அசமீட்சகாரி இந்த ராஜா இருக்கிற அசமீட்சக்கார், என்னுடைய எஜமானம் நியாயமான வழியில போற வரவர் எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் செய்ய மாட்டேன். அப்போ அதை ஆராய்ந்து பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு சிற்பங்கள்லையும் ஒவ்வொரு சித்திரங்கள்லையும் இருக்கிற சூக்மத்தை அவர் கண்டுபிடிச்சு கட்டாயம் பாராட்டதான் பாராட்டுவேன்னு அர்த்தம். ஏன்னா இவன் விவேகநாச்சே, மகாராஜா விவேகநாச்சே, நயபத நயத விருத்தி அஸ்மத் சுவாமி, அஸ்மத் சுவாமி என்னுடைய சுவாமியாக இருந்திருக்கிற ராஜா, நயபத நயத விருத்தி அதாவது நியாய வழியில எப்பவும் செல்றவ, அதையால எப்படி நடந்துக்கணும்ன்றது அவருக்கு தெரியும், அத பிரகாரம் அவர் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். ததகம் தேவசி விவேகஸ்து தேவியாக சுமதேஷ்ட சபமுகமான பிரசாதேன தன்யோ பவிஷ்யாமி. தன்னை பத்தி சொல்லிக்கிறேன், நான் இவ்வளவு இந்த சம்ஸ்காரம் சொல்லிக்கிச்சு, நான் இவ்வளவு தூரம் நான் பரிசிரமப்பட்டதுக்கு விவேகனோட கூட சுமதியும் வரப்போறேன், அதாவது மகாராணி சுமதியும் வரப்போறேன், இவ ரெண்டு பேரும் பார்த்து எல்லாரும் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப ஒரு சிறப்பா பெருமையோட என்ன சொல்ல போறேன், அதனால நான் தன்யனாக ஆக போறேன்னு தீர்மானம் பண்ணிட்டு சம்ஸ்காரம் சொல்ற. அது இந்த இடத்துல இந்த மண்டபமே எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு, விஸ்வ பிரீணன விஸ்வ கர்மரச்சனா சாதுரிய காத்தரிய தைஹி சிற்பைஹி கல்பய தீவ மண்டனமசும் சேதுஸ்திதேர் மண்டபா ரத்னஸ்தம்ப புவோபி ரஸ்மயமே சோபான கோபானசி மத்யம் யத்ர கவாக்கயந்தி விஹித பிரத்யக்ர சித்ரக்ரமாஹ. சுவாமி தேசிகன் சூப்பன் தேசிகன் புரட்டாசி திருவோண மன்னாளில் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக தேவப்பெருமாள் சன்னதிக்கு எழுந்திருவார். அங்கே எழுந்திருச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்லோகங்களை சொல்லி சுவாமியுடைய சங்கல்ப சௌரியத்தில் நீதி ரகசிய சிகாமணி ரகசிய ஸ்லோகங்கள்ல பல இடங்கள்லாம் சொல்லியிருக்கிற ஸ்லோகங்கள், ஸ்லோகவாசங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி அதை அனுசந்தானம் பண்றதுன்றது பெரியோர்கள் ஏற்படுத்த வழி. அதை சேவிச்சோம்னாக்கா அதை கவனிச்சோம்னாக்கா அதே நேரையே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற நேர சொல்ற மாதிரி கிடந்திருக்கு. அபிஷேக மண்டபத்துல திருவாய் எழுச்சு சுவாமி தேசிகன் எழுந்திருச்சு இந்த அபிஷேக மண்டபத்துக்கு மங்களாசாசனம் பண்றது.
ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அங்க மங்களாசாசனம் பண்ணுவா. விஸ்வப்ரீணன விஸ்வகர்ம ரஜனா சாதுரிய காதரியதை. இந்த மண்டபம் இருக்க எப்பேற்பட்ட மண்டபம் தெரியுமா? உலகத்தோர் எல்லோரும் புகழ்கின்றார்கள் விஸ்வகர்மா. என்ன தேவனுடைய சிற்பி, தேவர்களுடைய சிற்பி. அந்த தேவ சிற்பியாக இருந்திருக்கிற விஸ்வகர்மாவுடைய செயல், அதுக்கே கூட ஒரு பயம் வரா மாதிரி இருந்திருக்கணும். இந்த சம்ஸ்காரனாலே நியமிக்கப்பட்ட சம்ஸ்காரனாலே பண்ணப்பட்டதான இந்த மண்டபத்தை பார்த்த உடனே தேவ சிற்பிக்கெல்லாம் கூட பயம் வர மாதிரி இருந்திருக்கு. அவ்வளவு அழகா இருக்குன்னு அர்த்தம். விஸ்வகர்ம ரஜனா சாதுரிய காதுரிய காதரிய தைஹி. அந்த விஸ்வகர்மாவனுடைய செயல்திறத்துக்கே கூட ஒரு பயத்தை அளிக்கக்கூடியதா சிற்பங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, கல்பயதீவ மண்டனமகம் சேதஸ்திதேர் மண்டபா. இந்த மண்டபம், இந்த மண்டபத்தை யார் பார்க்கிறாளோ அந்த பார்க்கிறவாளுக்கு இந்த சிற்பங்கள் பார்க்கணும்னா அந்த புத்தியில் அப்படியே அந்த மண்டபத்தினுடைய அழகு அப்படியே பதிஞ்சுடுமா. இது பதிஞ்சிடுத்துனா அது அப்படியே அந்த மண்டபமே தான் நம்ம மனசுல நிற்கும். ரத்னஸ்தம்பபுவோபி ரஷ்மைவே சோபான கோபான தீ மத்தியம் யத்ன கவாட்சயந்தி யத்ர கவாட்சயந்தி விஹித பிரத்யக்ர சித்ரக்ரமாஹ. மண்டபம் இருந்தாச்சு, அதுல ஸ்தம்பம் இல்லாத தூண் இல்லாத மண்டபம் இருக்காது. இதுல இருக்கிற மண்டபங்கள்லாம் ரத்னத்தினால ஆனவங்க, ரத்னம் இழைச்சி இருக்கு அதுல. அதுல இருந்து ஒரு பிரகாசம்லாம் பிரதிபலிக்கிறது. இது பார்த்தோம்னாக்கா இதனுடைய படிப்படிக்கு படிக்கட்டு படிக்கட்டா போறோம். என்ன மேலேந்து கீழே வரைக்கும் ரத்னங்கள் எழுத்துன்றது. அந்த ரத்னம் இழைக்கச்சே சிலதுக்கு வரச்சே பிரகாசம் தீர்க்கமா இருக்கும், சிலதுக்கு கிட்ட கிட்ட வரச்சே பிரகாசம் குறையும். இது எல்லாம் சூக்ஷ்மமான ஒரு விஷயம், எல்லாத்துலயுமே பார்க்கணும். இந்த சந்திரம் தப்பு நிழல்லையே வரணும். சில சில சமயங்கள்ல நிழல்லாம் தீர்க்கமா இருந்துருக்கும், சில சமயங்கள்ல நிழல் பார்த்தோம்னா குட்டியா இருந்துருக்கும். பார்க்கல வெள்ள சாயங்கால வெள்ள நிழல் தீர்க்கமா இருந்துருக்கும், மத்தியான வெள்ள பார்த்தோம்னா நிழல் சின்னதா இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த பிரதிபலிக்கிற வஸ்து ரத்னங்களுடைய பிரகாசம் கூட சில சில சிலவைகள் தீர்க்கமா இருக்கும், சில சிலதெல்லாம் பார்த்தோம்னா குறுகி இருக்கும். இது சோபானம் மாதிரி இருக்கும், படிப்படியா படிக்கட்டு கிடைக்கும். படிக்கட்டுல பார்த்தோம்னா கீழ்படிக்கட்டு எல்லாம் அகலமா இருந்துருக்கும், மேல போக போக குறையிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது ரத்னஸ்தம்பூபி ரஷ்மையவே கோபான கோபானசி. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இது இந்த கொடுங்குன்னு சொல்லுவாங்க. கொடுங்குனாக்க ஒவ்வொரு மண்டபத்திலையும் வெறும் அப்படியே ஒரு ஸ்கொயரா இல்லாத அதுக்கு மின்ன அழகுக்காக பண்றது. இப்போ நாம வீடுகள்லாம் கொஞ்சம்னு சொல்றோம், அந்த மாதிரி அதுக்கு கொடுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கொடுங்கு வளைஞ்சி அழகா இருக்கும். காஞ்சிபுரத்துல நூற்றுக்கால் மண்டபத்துல அந்த கொடுங்கு பார்க்கணும், அத்தியதமா இருக்கும். அதுல சங்கிலி கல்லாலேயே அந்த சங்கிலி தொங்கின் இருக்கும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த வளையம் மட்டும் ஒரே கல்லுல பண்ணிருக்கணும். அது அத்தியதமான சங்கிலி, அந்த கொடுங்குல தொங்கின் இருக்கும், நாலு பக்கத்துலயும் தொங்கின் இருக்கும். அதுல ஒரு கிளி இருக்கும், ஒரு பூனை இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பிரத்யட்சமா நிறைய பாக்குற மாதிரி இருந்துருக்கும். இது இந்த கொடுங்கு, இந்த ரத்ன ஸ்தம்பம் வருது, அந்த கொடுங்குல போய் இந்த பிரகாசம் எல்லாம் விழருது. விழுந்தா அது என்ன இருக்குன்னாக்க மேலே கிழமை விழுந்துன்னா அது ஒரு புது சித்திரம் மாதிரியும் ஜன்னல் மாதிரியும் இப்படிலாம் ஒரு தோற்றத்தை கொடுக்கறதா. இது ரத்ன ஸ்தம்ப பூமி ரஷ்மயிமே சோபான கோபானதீ மத்தியம் யத்ர கவாக்ஷயந்தி விஹித பிரத்யக்ர சித்ரக்ரமாஹ. இந்த மண்டபம் என்ன சாதாரணமான மண்டபமா, பேர்பட்ட மண்டபமாக இருக்குன்றிருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்படி சம்ஸ்காரம் தன்னுடைய சித்திரசாலையை பத்தி சொல்லிட்டே இருக்கச்சு, சம்ஸ்காரம் சொல்லிட்டு இருக்க. அப்போ திரை மறைவுல ஏதோ ஒரு குரல் கேட்கறது, கக்கோத்ர போகோ யாருங்க யாருங்க யாருங்கன்னு ஒரு குரல் கேட்கறது. அதை கேட்ட உடனே சம்ஸ்காரம் சொல்றேன்,
ஒரு சந்தோஷத்தோட கிமாசீதி அதிசிற்பசாலாம் விவசாய தத்தஹஸ்தா சுமதி சகாயா விவேக சதகம் யசோஜித பரிஜன கிருத்தியை வர்த்திஷ்டே. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அடுத்ததுதான் விஷயம் ஆரம்பிக்க போறது. இப்ப என்ன சொல்றார் வாஸ்தவம், இப்ப இந்த சித்திரசாலைக்கு மகாராஜா விவேகன் விவசாயம் சேனாபதியோட கூட மகாராணி சுமதியோட கூடயும் வர்றாருன்னு சொல்றது. இப்ப நாம அந்த மகாராஜாவை வரவேற்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாம செய்வோம் செய்வோம் என்று சொல்லி தான் அதுக்கு மகாராஜாவை வரவேற்கிறதுக்கு உண்டான செயல்களில் ஈடுபடுவதற்காக செல்கிறான் என்பதாக. இதுவரைக்கும் விஷ்கம்பம்னு சொல்றது போன அங்கத்துக்கும் வரப்போற அங்கத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவரைக்கும் இன்னை தினத்துல இருக்கட்டும், அடுத்த உபன்யாசத்துல அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். கவிசாத்விகாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.